Kuttyma Tamil TV நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து Kuttyma Tamil TV சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு Kuttyma Tamil TV சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வேட்டையன். இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. மஞ்சு வாரியர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துஷாரா விஜயன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி Kuttyma தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. அப்படி பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் Kuttyma தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி அவங்களை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஏற்கனவே சொல்லியாச்சு, வேட்டையன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து ட்ரெய்லர், டீசர், ஆடியோ லான்ச் எல்லாமே நடந்துச்சு. ஆடியன்ஸ் மத்தியில் பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா படத்தோட ட்ரெய்லர், டீசர் வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்காதெல்லாம் ஏன்னு தெரியல. பெரிய அளவில் புக்கிங்கும் ஆகலை. மதுரையிலலாம் ஒரு தேட்டரில் ஷோ கேன்சல் ஆனதாக சொல்கிறாங்க. சென்னையிலையும் உதயம் தேட்டரில் ஒரு ஷோ கேன்சல் ஆனதாக சொல்கிறாங்க. பட்டு சரியான தகவல்கள் வந்து இன்னும் கிடைக்கப்பெறல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரை விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து இதுக்கு முன்னாடி ஜெய் பீம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த ஜெய் பீமுக்கு முன்னாடி கூட்டத்தில் ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் சரியாக போகல. ஜெய் பீம் படம் வந்து நிறைய விருதுகளை வாங்கிச்சு. பெரிய அளவில் கான்ட்ரவர்சியான சில விஷயங்கள்லாம் கிளப்பிச்சு. படமும் நல்லா இருந்தது. ஆனால் அது தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடி தளத்தில் நேரடியாக ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஞானவேல் அவர் தான் அந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரியிலே ஆரம்பிக்கிறாங்க. இவர் பேர் அதியன். கதாநாயகனுடைய பேர் வந்து அதியன். சூப்பர் ஸ்டாரோட பேர் வந்து அதியன். அவர் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கார். இவரை பற்றி தான் அமிதாப் பச்சன் வந்து ஒரு பாம்பேயில் வந்து கிளாஸ் எடுக்கிறார். இந்த மாதிரி புதுசாக வர போலீஸ்காரங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார். மனித உரிமைகள் ஆணையத்தில் ஒரு மெம்பராக இருக்கார், நீதிபதியாக இருக்கார். அப்படி ஒரு கதை போயிட்டு இருக்கு. இவர் சிலர் என்கவுண்டர் பண்ணுறாரு. அங்கே ஒரு பொண்ணு பழக்கமாகறாங்க, ஸ்கூல் டீச்சர். இந்த துஷாரா விஜயன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க. அவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் போதைப்பொருளை கடத்தி வச்சனால எஸ்பிக்கு இவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போதைப்பொருள் கும்பலை வந்து இவர் பிடிச்சி என்கவுண்டர் பண்ணுறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த டீச்சர் அங்கே கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க. வந்தால் இங்கே வந்து ஒரு ராயபுரம் மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கப்பட்டவங்க ஒரு கட்டத்தில் வந்து கொலை செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. இந்த கேஸை வந்து இங்கே இருக்கிற போலீஸ்காரங்களாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அவரும் இங்கே வர ட்ரை பண்ணுறாரு. பட் அவருக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வர ட்ரை பண்ணால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி அந்த கொலகாரனை வந்து என்கவுண்டர் பண்ணணும். கொலகாரனை பிடிச்சிறாங்க, தப்பிச்சு போயிடறான். அவனை என்கவுண்டர் பண்ணணும்னா அவரை கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இவங்களும் போயிட்டு அந்த கொலகாரனை வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாங்க நடுக்கடலில் வச்சு. அதுக்கப்புறமா அவர் அமிதாப் பச்சன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, கொலைகாரன் அவன் இல்லை, அவன் ஒரு அப்பாவி அப்படின்னு சொன்னோடனே இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதியனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை கண்டுபிடிக்கிறார். உண்மையான கொலையாளி யார் கண்டுபிடிக்கிறார். களத்தில் இறங்குறாரு. இதோட என்ரோல் பிளாக். செகண்ட் ஹாஃப்ல அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, உண்மையான கொலையாளி யார், துஷாரா விஜயனை கொன்னது யார், இந்த கதையில் அப்படி இயக்குனர் என்னதான் சொல்ல வந்தாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட வேட்டையன் திரைப்படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை வந்து படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு தான் சொல்லணும். அனிருத் அவர் பாட்டுக்கு பின்னணி இசையை வந்து வாய்ச்சிக்கிட்டே இருக்காரு. அது ஒரு படத்துக்கு ஒரு மைனஸ். பாட்டுமே அந்த மனசுல ஐயா சாங்கை வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகலை. பாட்டும் நல்லா இல்லை, விசுவலும் நல்லா இல்லை, படத்துல கேட்கும்போதும் நல்லா இல்லை. ஏன்னா வந்து இந்த பேட்டா படத்துல எல்லாம் பாட்டு எல்லாமே ஹிட்டு, ஜெயிலரில் கூட பாட்டு ஹிட்டு, அந்த காவாலையா சாங்லாம் ஹிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு நல்லா இல்லாதனால அந்த பாட்டு இசையும் பெருசாக இல்லை, பின்னணி இசையும் நல்லா இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. படத்தோட ஆர்ட் டைரக்ஷன் சக்தி வெங்கட்ராஜ் அவருடைய அந்த செட்டு ஒர்க்கு, ஆர்ட் டைரக்ஷனில் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரசிக்கும்படியாக இருக்குது. பிரம்மாண்டமான செட்டு, கோர்ட்டு செட்டு, அதுக்கப்புறம் அந்த வீடு, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வீடு, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் வீடு, அப்புறம் அந்த ஸ்கூலை ரெடி பண்ணது, ஆர்ட் டைரக்ஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த படத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு எஸ்ஆர் கதிர் அவருடைய ஒளிப்பதிவுமே அழகாக காமிச்சிருக்காங்க. ஆனால் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்பு போர் அடிக்கல, செகண்ட் ஹாப்பு போர் அடிக்கல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆன மாதிரி தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் இல்லை, இயக்குனர் ஞானவேல் அவருடைய திரைப்படம் தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே ஸ்கோப் கொடுத்துருக்காரு இயக்குனர். பகத் பாசிலுக்கு நல்லா நடிப்பை கொடுத்துருக்காரு. அந்த பக்கம் ரித்திகா சிங்கு, அபிராமி, ராணா, பாகுபலி படத்தில் நடித்த ராணா அவங்க எல்லாருக்குமே ஸ்கோப் கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும் கிடையாது. பகத் பாசிலும் ஒரு பெரிய ஒரு ஹீரோன்னு தான் சொல்லணும். அவர் தான் ஒரு முக்கால்வாசி படத்தை வந்து சின்ன சின்ன காமெடியாக கொண்டு போனார். ஓவராலாக பார்க்கும்போது இந்த வேட்டையின் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா படம் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, மோசம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ரெண்டுக்கும் இடையிலாம் ஆவரேஜாக ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த திரைப்படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் அவங்கள வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.